மாவீரன் தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை ஓட்டேரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வீர வணக்கம் செலுத்தினார். மாவீரன் தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனாரின் 76வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை ஓட்டேரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ரா செல்வம், எழும்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். அன்றைய வெள்ளையர்கள் ஆட்சியால் கூட்டப்பட்ட வட்டமேசை மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர் மகத்தான தலைவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இன்னும் குறிப்பாக அன்றைய இருக்க மிகுந்த சூழலிலே கூட மிக பெரிய அளவிலே கல்வி அறிவை பெற்று தான் பெற்றிருந்த அந்த கல்வி அறிவை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக செலுத்தியவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அவருடைய 78வது நினைவு நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய இந்த உரிமை களத்திற்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். இதற்கான ஒருங்கிணைப்பை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் செல்வம் அவர்களும் தொகுதி அமைப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் அருமை சகோதரர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களும் இந்த உரிமை களத்தை பாதுகாத்து வரக்கூடிய அருமை தோழர் தாமு அவர்களும் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் சகோதரி ஆதிமொழி தோழர் புரசை அன்பு டேவிட் உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் தொடர்ச்சியாக சமூக நீதிக்கு எதிரான செயல்பாட்டை முன்னெடுத்து வரக்கூடிய சனாதன சக்திகளை முறியடித்து சமத்துவத்தை சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கனவை, தந்தை பெரியார் அவர்களின் கனவை, அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் கனவை, தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மேன்மையாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் தொடர்ந்து களமாட உறுதியேற்று சனாதன சக்திகளை முறியடித்து சனநாயகத்தை வென்றெடுப்பது என்கின்ற உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது என்கின்ற முடிவை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்தபோது அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேரிலே சந்தித்தார். அப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த நிலை தொடர்பாக எடுத்துரைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாகவும் இன்னும் குறிப்பாக உடனடியாக செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சாமிநாதன் அவர்களை அழைத்து அரசினுடைய செயலாளர் முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருக்கக்கூடிய இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு உதயச்சந்திரன் அவர்களையும் அழைத்து இது தொடர்பாக உரிய ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட மணிமண்டபங்கள் மட்டுமல்லாமல் இனி கட்டவிருக்கின்ற மணிமண்டபங்களிலும் அந்த தலைவர்கள் தொடர்பான காணொளி காட்சிகள் தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும், பராமரிப்பு மேம்படுத்தப்படும் என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார்கள்.